டைரக்டர் அட்லியோட டைரக்ஷன்ல பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கானோட மாசான ஆக்ஷன்ல ஜவான் மூவி ரிலீஸ் ஆகி வேர்ல்டு வைட் மிகப்பெரிய ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஜவானோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு மூணு லாங்குவேஜ்லயும் 129.6 crores, அதாவது நியர்லி 130 crores ஓப்பனிங் டேலே கலெக்ட் பண்ணி எஸ்ஆர்கேயோட கரியர்லயே பெஸ்ட் ஓப்பனிங்கை கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேஸ்ல ஜவான் மூவி 240 crores அதிகமாக கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வீக்கெண்ட் அப்படிங்கிறதால இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல கண்டிப்பாக ஜவான் மூவியோட கலெக்ஷன் டபுளாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. டைரக்டர் அட்லிக்கு ஜவான் மூலமா பாலிவுட்ல ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்குன்னே சொல்லணும். அந்த அளவுக்கு ஜவான் டே ஒன்ல இருந்தே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல பேக் டு பேக் ரெக்கார்ட் பிரேக்கிங் கொடுத்துட்டு இருக்கு. அண்ட் ஷாருக் கானுக்கு ஜவான் மூலமா சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய பிரேக்கிங் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது சவுத் இந்தியா மட்டும் இல்லாம நார்த் இந்தியாலுமே ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனை கொடுத்துட்டு இருக்கு. வெரி சூன் ஜவான் 1000 crores கலெக்ட் பண்ணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 2019 ரிலீஸ் ஆன பிகில் மூவிக்கு அப்புறமா டைரக்டர் அட்லி கண்டினியூஸா 4 இயர்ஸ்க்கு மூவி கொடுக்காம இருக்காரு, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாரு அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கும் போது செம மாசா பாலிவுட்ல டெபியூ கொடுக்க போறாரு, அதுவும் கிங் கானை வச்சு டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான சர்ப்ரைஸா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுலயும் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, ராக் ஸ்டார் அனிருத்னு, கோலிவுடோட ஸ்டார்ஸ் எல்லாம் பாலிவுடுக்கு என்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படிங்கும் போது எதிர்பார்ப்பு பல மடங்கா இருந்துச்சு. மூவி ரிலீஸ்க்கு அப்புறமா மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் அட்லியோட டெம்ப்ளேட்ல ஆக்ஷன் எமோஷன் லவ்னு எல்லாமே மிக்ஸ்டாகி ஒரு ஃபுல் பேக்டு மூவியாக இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு. முக்கியமாக நார்த் இந்தியாவில் ஜவான் மூவி யாருமே எதிர்பார்க்காத கலெக்ஷனை கொடுத்து இதுக்கு முன்னாடி இருந்த எஸ்ஆர்கேயோட எல்லா ரெக்கார்ட்ஸுமே பிரேக் பண்ணிட்டுருக்கு. நேற்று மட்டுமே ஜவானோட ஓவர்சீஸ் கலெக்ஷன் 7 மில்லியனை கிராஸ் பண்ணி சிங்கிள் டேயில் ஓவர்சீஸில் இந்த அளவுக்கு கலெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் மூவி அப்படிங்கிற ரெக்கார்டையுமே ஜவான் ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஜவானோட இந்த சக்ஸஸ்க்கு ஜவானோட காஸ்ட் அண்ட் க்ரூவில் இருந்து டைரக்டர் அட்லி வரைக்குமே எல்லாரும் ஒரு ரீசனாக இருந்தாலும் படத்துக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை ஆட் பண்ணி பிஜிஎம்ல மாஸ்க் காட்டியிருக்க அனிதா முக்கியமான ரீசன் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அதிகமா ஜவானோட செகண்ட் ஹீரோவே ராக் ஸ்டார் அனிருத் தாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மூவி ரிலீஸ் ஆகி தேர்ட் டேலேயே இந்த அளவுக்கு ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னா எண்ட் ஆஃப் தியேட்ரிக்கல் ரன்ல எந்த மூவியும் டச் பண்ண முடியாத ரெக்கார்ட்ஸ் ஜவான் கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்க ஜவான் மூவியை தியேட்டர்ல பார்த்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க, யாரோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க.